வணக்கம், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ கோச்சிங். நம்ம போன வீடியோவில் வந்து குப்தர்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். 6வது வகுப்பு தேர்டு டேர்மில் இருக்கக்கூடிய குப்தர்களை பற்றி பார்த்தோம். நாலந்தா பல்கலைக்கழகம் வரைக்கும் பார்த்துருந்தோம். இப்போ மீதி இருக்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அதே டாபிக்ல குப்தர்கள்லே மீதி விடப்பட்ட பகுதிகளை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோவை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, வேற ஏதாவது ஃபீட்பேக் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதுக்கான வீடியோஸோ இல்லை பகுதிகளோ உங்களுக்கு தரப்படும். இப்போ வந்து நம்ம வீடியோஸ்குள்ள போகலாம். நாலந்தா பல்கலைக்கழகம் போன வீடியோல பார்த்துருப்போம், பார்ட் 1ல். அதுக்கான லிங்க் நாங்கள் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க அந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க. இது வந்து 5ஆம் மற்றும் 6ஆம் நூற்றாண்டுல குப்தர்களால தலை தூங்கியதுன்னு பார்த்தோம். குப்த பேரரசு வீழ்ச்சி பெற்றதுக்கு அப்புறமா கண்ணூசியை சேர்ந்த பேரரசர் ஹர்ஷர்களோட ஆதரவுல சிறப்பு பெற்றது. இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்துல பௌத்த தத்துவம் தான் ஒரு முக்கிய பாடப்பிரிவா இருந்திருக்கு. அது போக யோகா, வேத இலக்கியங்கள், மருத்துவம் இதெல்லாம் கூட சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த பல்கலைக்கழகத்துல வந்து யுவான் சுவாங் அப்படிங்கிற பௌத்த துறவி வந்து பல ஆண்டுகள் தங்கி படிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த பல்கலைக்கழகம் வந்து 8 மகா பாடசாலைகளையும் 3 பெரிய நூலகங்களையும் கொண்டது. மொத்தம் வந்து 8 பாடசாலைகள் இருந்திருக்கு, 3 லைப்ரரி இருந்திருக்கு. ஸோ இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் வந்து எப்படி வீழ்ச்சி அடைஞ்சது அப்படின்னா, டெல்லி சுல்தான்கள் காலத்துல அடிமை வம்சத்தை சேர்ந்த ஒரு துருக்கிய இஸ்லாமியர் தான் பக்தையார் கில்ஜி அப்படிங்கிறவர். இவரோட படையெடுப்பால தான் இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் முற்றிலும் அழித்து தரைமட்டம் ஆக்கப்பட்டிருக்கு. இப்போ வந்து இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் வந்து யுனெஸ்கோவோட உலக பாரம்பரிய சின்னமா இருக்கு. இதுக்கு அடுத்த டாபிக்ல இருந்து நம்ம பார்க்கணும். இப்போ இதுல வந்து ஒரு சின்ன பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க, ஹியூனர்களை பத்தி கொடுத்துருக்காங்க. இவங்க யாருன்னா ஒரு நாடோடி பழங்குடியினர். இவர்களோட தலைவரோட பெயர் வந்து அட்ரில்டா. இந்த அட்ரில்டாவோட தலைமையில தான் இவங்க வந்து மற்ற நாட்டுக்கெல்லாம் போய் போர் புரிஞ்சிருக்காங்க. இவங்க வந்து ரோமாபுரிக்கும் கான்ஸ்டான்டினோபிளுக்கும் ஒரு பெரிய அச்சுறுத்தலாவே இருந்திருக்காங்க. இதுல ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் வந்து வெள்ளை ஹியூனர்கள். இவங்க மத்திய ஆசியா வழியாக இந்தியா வந்திருக்காங்க. அப்ப இந்தியாவுக்கு வந்தது வந்து வெள்ளை ஹியூனர்கள் தான் மத்திய ஆசியா வழியாக. இந்த ஹியூனர்களை பத்தி பேசும்போது நமக்கு ஸ்கந்தகுப்தர் ஞாபகம் வந்துடணும். ஏன்னா இந்த ஸ்கந்தகுப்தர் தான் ஃபர்ஸ்ட் ஹியூனர்களை வந்து தோற்கடிச்சிருப்பாரு. மறுபடியும் 12 வருஷத்துக்கு அப்புறமா வந்து குப்த பேரரசை இவங்க தோற்கடிச்சிருப்பாங்க. அவர்களோட அந்த ஹியூனர்களோட தலைவர்ல ஒருத்தர் வந்து தோரமானர். அவரு தான் தனக்கு தானே அரசரா முடிசூட்டிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் வந்த மிகிரகுலர் ஆட்சி பண்ணாரு. இந்த மிகிரகுலர்னு நம்ம படிக்கும் போது பாலாதித்யர் வந்து ஞாபகம் வந்துடணும். முதலாம் நரசிம்மகுப்தர் அவர் தான் பாலாதித்யர். அவர் வந்து இந்த மிகிரகுலருக்கு கப்பம் கட்டி வந்தாரு அப்படிங்கறத நம்ம பார்ட் 1லயே பார்த்திருக்கோம். அதுக்கப்புறமா கடைசியா வந்து மத்திய இந்தியாவில் மாலவத்தை ஆட்சி செய்து வந்த யசோதவர்மன் வந்து இந்த இவங்கள் அதாவது ஹியூனர்களை தோற்கடிச்சிட்டாரு. இப்போ அடுத்த பகுதி பார்ப்போம், பாயிண்ட் பார்ப்போம். இவர்களோட முக்கிய வணிக நகரங்கள் என்னன்னா பாடலிபுத்திரம், உஜ்ஜயினி, வாரணாசி, மதுரா. இது இந்த நாலுமே முக்கிய வணிக தலங்களா இருந்திருக்கு. துறைமுகம்னு பார்த்துட்டா கல்யாண், மங்களூர், மலபார் இது எல்லாமே ஒரு முக்கியமான துறைமுகமா இருந்திருக்கு. அதாவது இந்த மூணும் வந்து மேலை துறைமுகம், கல்யாண், மங்களூர், மலபார். கீழே கடற்கரை துறைமுகம் வந்து வங்காளத்தில் இருந்த தாமிர லிப்தி அப்படிங்கிற ஒரு இடம். இப்ப குப்தர்களோட நாணய முறை வந்து கொண்டு வந்தவர் யாருன்னா சமுத்திரகுப்தர். அவரு தான் கவிராஜா அப்படிங்கிற பேர் இருக்கும், வீணை வாசிக்கிற மாதிரி அவரோட வந்து நாணயத்தை வந்து வெளியிட்டிருப்பாரு. இவர் நாணயத்தை வெளியிட்டாலும் அதுல முதல் முதல் நாணயத்துல முதல் முதல் பொறிக்கப்பட்ட குப்தர்களோட வடிவம் வந்து யாரோடதுன்னா ஸ்ரீகுப்தரோடது. இவரோட பொற்காசிகள் வந்து தினாரா அப்படின்னா அழைக்கப்பட்டனர், தினார் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பொற்காசை தவிர வெள்ளி செப்பு நாணயங்கள்லாம் ரொம்ப கம்மியா தான் வெளியிட்டு இருக்காங்க. காலப்போக்குல இந்த பொற்காசுகளோட சுழற்சி வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. உலோகவியல்னு பார்த்துட்டா குப்தர்களோட காலத்துல வந்து சுரங்க தொழிலும் உலோக தொழிலும் ரொம்ப செழிப்பா இருந்திருக்கு. உலோக தொழில பாத்துட்டீங்கன்னா ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள் வந்து
சந்திரகுப்தரா நிறுவப்பட்ட மெக்ராலி இரும்புத்தூண் இது வந்து இப்ப வரைக்கும் துருப்பிடிக்காம அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. குப்தர்கள் வந்து என்ன மாதிரியான உலோகங்கள் பயன்படுத்திருக்காங்கன்னா, தகரம், ஈயம், பித்தளை, செம்பு, மணி வெண்கலம், மைக்கா, மாங்கனீஸ், சிகப்பு சுண்ணம், இது எல்லாமே பயன்படுத்திருக்காங்க. நமக்கு நார்மலா தெரியும் தங்கம், வெள்ளி, செம்பு இதெல்லாமே தெரியும், பட் மைக்கா மாங்கனீஸ் கூட அவங்க பயன்படுத்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து சமூகம் வந்து இவங்களோட சமூகம் வந்து நான்கு வர்ணங்கள்ல கொண்டிருக்கு. அதே மாதிரி மனு அப்படிங்கிற சட்டங்களும் நடைமுறையில இருந்திருக்கு. இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்துட்டீங்கன்னா, இரண்டாம் சந்திரகுப்தருக்கு ரெண்டு மனைவி இருந்திருக்காங்க. ஒருத்தர் வந்து நாக வம்சத்தை சேர்ந்த குபேரநாகா, இன்னொருத்தவங்க வந்துட்டு துருபசுவாமினி. இவங்க ரெண்டு பேருமே இருந்திருக்காங்க. அதே மாதிரி சதி அப்படிங்கிற உடன்கட்டை ஏறும் பழக்கமும் பின்பற்றப்பட்டிருக்கு. அதே மாதிரி மதம்னு பார்த்துட்டீங்கன்னா, வேத மதமும் வேத சடங்குகளும் புத்துயிர் பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சமுத்திரகுப்தரும் முதலாம் குமாரகுப்தரும், இந்த சமுத்திரகுப்தருங்கிறவர் வந்து விஷ்ணு பக்தர், அதே மாதிரி முதலாம் குமாரகுப்தர், இவங்க ரெண்டு பேருமே குதிரைகளை பலியிடக்கூடிய அந்த அஸ்வமித யாகம் அப்படிங்கிற வேள்வியை நடத்தியிருக்காங்க. இந்த குப்தர்கள் காலத்துல தான் உருவ வழிபாடு தொடங்கியிருக்கு. அதே மாதிரி வைணவம், சைவம் அப்படிங்கிற ரெண்டு பிரிவுகளையும் தொடங்கியிருக்கு. பௌத்த மதத்துல பார்த்துட்டோம்னா ஹீனயானம், மகாயானம் அப்படின்னு ரெண்டு பிரிவா இருந்திருக்கு. இவங்களோட கலை மற்றும் கட்டிடக்கலைன்னு பார்க்கலாம். கட்டுமான கோவில்கள்ல முதன் முதல்ல கட்டியவர்கள் குப்தர்கள். இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். கட்டுமான கோவில்களை முதன் முதல்ல கட்டியவர்கள் வந்து யாருன்னு பார்த்துட்டா குப்தர்கள் தான். அதுக்கு எக்ஸாம்பிளும் கொடுத்திருப்பாங்க. இது இவங்க வந்து பாறையிலேயே குடைவரை கோவில்கள் பண்ணிருக்காங்க. அது என்னென்னா அஜந்தா, எல்லோரா. எல்லோரா வந்து மகாராஷ்டிரால இருக்கு. பாக் அப்படிங்கிற இடம் வந்து மத்திய பிரதேசம். உதயகிரி, ஒடிசா, இந்த இடத்துல எல்லாம் வந்து குடைவரை கோயில்கள் வந்து கட்டப்பட்டிருக்கு. இது வந்து திராவிட பாணியில கட்டப்பட்டிருக்கு. அதே மாதிரி குப்தர்களோட உலோக சிற்பத்துக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுன்னு பார்த்துட்டோம்னா, நாலந்தாவில 18 அடி உயரமுள்ள புத்தரோட செப்பு சிலை இருக்கு. அதே மாதிரி சுல்தான் கஞ்ச் அப்படிங்கிற இடத்துல 7.5 அடி உயரமுள்ள புத்தரோட உலோக சிற்பம் இருக்கு. சோ நாலந்தாவில இருக்கிறது 18 அடி, சுல்தான் கஞ்ச் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறது 7.5 அடி. அதே மாதிரி அஜந்தா குகை ஓவியங்களும் குவாலியர் பாக் குகையில் காணப்படும் ஓவியங்களும் ஓவிய கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா இருக்கு. இலக்கியம்னு பார்த்துட்டா சமஸ்கிருத மொழியதான் மக்கள் பேசியிருக்காங்க. என்னதான் மக்கள் சமஸ்கிருத மொழி பேசினாலும் குப்தர்களோட அலுவலக மொழியா இருந்தது வந்து பிராகிருதம் மொழிதான் மக்கள் வந்து பேசியிருக்காங்க. பிராகிருத மொழி பேசப்பட்டாலும் குப்தர்களோட அலுவலக மொழியா இருந்தது வந்து சமஸ்கிருத மொழிதான். இதுல வந்து சமஸ்கிருத மொழியில வந்து நிறைய கல்வெட்டுக்கள் எல்லாம் இருந்திருக்கு. குப்தர்கள் காலத்துல சமஸ்கிருத இலக்கணமும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதுல வந்து பாணினி எழுதுன அஷ்டதியாயி அப்படிங்கிற நூல் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த அஷ்டதியாயி அப்படிங்கிற நூல் வந்து எதை பேஸ் பண்ணி எழுதியிருக்காருன்னா, பதஞ்சலியோட மகாபாஷ்யம் அப்படிங்கிற நூலை அடிப்படையா வச்சு எழுதியிருக்காரு. அப்ப அஷ்டதியாயி எழுதினார் வந்து பாணினி, மகாபாஷ்யம் எழுதினது வந்து பதஞ்சலி. அதே மாதிரி வங்காளத்தை சேர்ந்த சந்திரகோமியா அப்படிங்கிற பௌத்த அறிஞர் வந்து சந்திர வியாகரணம் அப்படிங்கிற இலக்கண நூலை எழுதியிருக்காரு. காளிதாசர் வந்து நாடக நூல்களான சாகுந்தலம், மாலவி காக்னி மித்ரம், விக்ரம ஊர்வசியம் அப்படிங்கிற நூல்களை எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாம மேகதூதம், ரகுவம்சம், குமார சம்பவம், ரிது சம்காரம் அப்படிங்கிற நூல்களையும் காளிதாசர் எழுதியிருக்காரு. கணிதம் வானியல்னு பார்த்துட்டோம்னா, நமக்கு தெரியும் பூஜ்யத்தை கண்டுபிடித்தவர்கள் இந்தியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அது யார் காலத்துலனா குப்தர்கள் காலத்துல தான் அந்த பூஜ்யத்தோட கண்டுபிடிப்பு இருந்திருக்கு. அதோட பரிணாம வளர்ச்சி தான் இந்த தசம எண்முறை. இந்த தசம எண்முறையும் குப்தர்கள் காலத்துல தான் இருந்திருக்கு. அதே மாதிரி ஆரியபட்டர், வராகமிகிரர் இவங்க ரெண்டு பேருமே ஒரு வானியல் அறிஞர்கள் நமக்கு தெரியும். அது கூட இன்னொருத்தரும் இருக்காரு, பிரம்மகுப்தா. இந்த மூணு பேருமே பார்த்துட்டீங்கன்னா அந்த கால பகுதியை சேர்ந்த மிக முக்கிய கணிதவியல் வானியல் அறிஞர்கள். ஆரியபட்டர் வந்து சூரிய சித்தாந்தா அப்படிங்கிற நூல் எழுதியிருக்காரு. இந்த நூல்ல வந்து சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் நிகழ்வதற்கான காரணங்களை விளக்கியிருக்காரு. அதே மாதிரி பூமி தனது அச்சில் சுழல்கிறது அப்படிங்கிற உண்மையா முதல் முதல்ல
தெரிவித்த இந்திய வானியல் ஆய்வாளர் வந்து ஆரியப்பட்டர் தான். மருத்துவத்துறையில் சிறந்து விளங்கினவர் தெரியும், தன்வந்திரி. அவர் வந்து ஆயுர்வேத மருத்துவத்துல நிபுணரா இருந்திருக்காரு. சரகர் சூஸ்திரர்னு ரெண்டு பேருமே இருந்திருக்காங்க. சரகர் வந்து மருத்துவ அறிவியல் அறிஞரா இருந்திருக்காரு. இந்த சூஸ்திரர் அப்படிங்கிறவர் தான் அறுவை சிகிச்சை செய்முறைய பற்றி விளக்கிய முதல் இந்தியர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இது நீங்க நோட் பண்ணிக்கோங்க. சோ இது வரைக்கும் தான் குப்தர்கள். அடுத்து வர்த்தன அரச வம்சம் வருது. நமக்கு குப்தர்களை பத்தி மட்டும் படிச்சா போதும். சோ 6th ஸ்டாண்டர்ட்ல 3rd டேர்ம்ல இருக்கக்கூடிய குப்தர்கள் லெசன் நமக்கு இதோட முடியுது. இந்த வீடியோ ஃபுல்லா இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அதை நீங்க நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ புக் பேக் கொஸ்டின்னையும் பார்த்துடலாம் கையோட. இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, முதலாம் சந்திரகுப்தர் கான்ஸ்டான்டினோபிள் நகரை உருவாக்கிய ரோமானிய பேரரசர் மகா கான்ஸ்டன்டைனின் சமகாலத்தவர். இதுக்கு முன்னாடி சமுத்திரகுப்தரோட சமகாலத்தவர்னு ஒன்னு பார்த்தோம் பார்ட் ஒன்ல, அது இலங்கையை சேர்ந்த மேகவர்மன் அப்படிங்கிறவரு. இங்க முதலாம் சந்திரகுப்தரோட சமகாலத்தவர் கொடுத்திருக்காங்க, ஓகேவா? அப்புறம் ஹர்ஷரோட காலப்பகுதி வந்து சீனாவின் தாங் அரச வம்சத்தின் தொடக்க காலப்பகுதியோடு இணைந்து செல்கிறது. இது வந்து ஹர்ஷர் படிக்கும் போது படிக்கலாம், பட் நம் பாக்ஸ்ல கொடுத்தனால ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. சீனர்களின் தலைநகரான சியான் மாபெரும் கலை மற்றும் கல்விக்கான மையமாக இருந்திருக்கு. பாடச்சுருக்கம் பார்த்தலாம். ஸ்ரீகுப்தர் தான் குப்த வம்சத்தை தோற்றுவித்தவர். முதலாம் சந்திரகுப்தர், அதுக்கப்புறம் சமுத்திரகுப்தர், அதுக்கப்புறம் இரண்டாம் சந்திரகுப்தர், இவங்க எல்லாம் குப்த வம்சத்துல இருந்த தலை சிறந்த அரசர்கள். கடைசி அரசர் யாருன்னா விஷ்ணுகுப்தர். இவங்க தெய்வீக உரிமை கோட்பாட்டை நடைமுறைப்படுத்தினாங்க. சுரங்க தொழிலும் உலோக தொழிலும் செழித்து இருந்துச்சு. நால் வர்ண முறை, அதாவது நான்கு வர்ண முறையை பின்பற்றினாங்க. தந்தை வழி சமூகமா இருந்துச்சு. வேற என்னன்னு பாத்துட்டானா, கட்டுமான கோவில்கள்ல முதன் முதல்ல கட்டினவங்க யாருன்னா குப்தர்கள் தான். வேற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து ஆரியப்பட்டர், வராகமிகிரர், பிரம்மகுப்தர், இவங்க மூணு பேருமே அக்காலத்துல இருந்த வானியல் மற்றும் கணித அறிவியல் அறிஞர்கள். ஹர்ஷர் வந்து ஹர்ஷவர்தன வம்சத்தின் மிக சிறந்த அரசர். யுவான் சுவாங் வந்து நலந்தா பல்கலைக்கழகத்துக்கு வருகை புரிஞ்சிருக்காரு, அங்க ரொம்ப நாள் தங்கி படிச்சிருக்காரு. அடுத்து குப்த வம்சத்தை நிறியவர் ஸ்ரீகுப்தர், பிரயாகை மேகீர்த்தியை இயற்றியவர் ஹரிசேனர். இவர் வந்து சமுத்திரகுப்தரோட அவைக்கல புலவர். அது எதுல எழுதியிருப்பாருன்னா, அலகாபாத் துன் கல்வெட்டுல 33 வரிகளை கொண்டு எழுதியிருப்பாரு. சந்திரகுப்தரால் நிறுவப்பட்ட ஒற்றை இரும்பு தூண் வந்து எந்த இடத்துல இருக்கு, மக்ராலி. அறுவை சிகிச்சை செயல்முறை குறித்து விளக்கிய முதல் இந்தியர் சூஸ்ருதர். மீதி இருக்கிறது வந்து ஹர்ஷரோட காலத்தினது. ஸோ நமக்கு அது தேவையில்லை. இதோட வந்து உங்களுக்கு 6th ஸ்டாண்டர்ட் குப்த பேரரசு முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோல நம்ம 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரியில இருக்க குப்தர்களை பத்தி பார்க்க போறோம். இதெல்லாம் வந்து பேசிக்ஸ், இதுக்கப்புறம் இருக்கிறது டீட்டெயில்டா நம்ம கொஞ்சம் பார்ப்போம். அதுலயும் பார்த்துட்டீங்கன்னா நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நீங்க அதை மட்டும் படிச்சாலே போதும். குப்தர்களை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டெல்லி சுல்தான் பார்க்கலாம். நம்ம வீடியோ வந்து நீங்க ரெகுலரா பார்த்துட்டு வாங்க, குரூப் டூல கண்டிப்பா ஒரு நல்ல மார்க் எடுக்க முடியும் உங்களால. ஸோ வேற ஏதாவது உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே கமெண்ட் கொடுங்க. வேற எந்த மாதிரியான வீடியோஸ் நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பா உங்களுக்கு பெஸ்ட் வீடியோஸ் நான் போஸ்ட் பண்றேன். நம்மளோட சேனலை வந்து லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.